أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله وحده، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين، أما بعد. اللهم ربي زدني علما وارزقني فهما، ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي يسر ولا تعسر وتمم بالخير. اللهم فقهنا في الدين وعلمنا القرآن الحكيم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ونزلنا عليك الكتاب تبيانا لكل شيء. صدق الله العلي العظيم. அல்லாஹின் பேரன்புமிக்க நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா உலகத்தில் மனிதர்களை உயர்தரமான ஒரு நோக்கத்திற்காக வேண்டி படைத்து வைத்துள்ளார். அதுதான் அல்லாஹு தஆலாவை மனிதர்கள் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் உண்மையான அடியார்களாகவும் மனிதர்களாகவும் அல்லாஹு தஆலாவை வணங்கி தக்வாவுள்ள மனிதர்களாக மாறுவதாகும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் மனிதனை படைச்ச நோக்கத்தை கூறும் பொழுது, மனிதர்கள் அல்லாஹு தஆலாவை வணங்குவதற்காக வேறொன்றுக்கும் படைக்கவில்லை என்பதாக அல்லாஹு தஆலா திட்டத்தெளிவாக அல் குர்ஆனில் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார். ஆகவே அல்லாஹு தஆலாவுடைய மனிதர்களிடமிருந்து அல்லாஹு தஆலா எதிர்பார்ப்பது, மனிதர்கள் முக்மீன்களாக இரையச்சமுள்ளவர்களாக அல்லாஹு தஆலாவுக்கு வழிபடக்கூடியவர்களாக மாற வேண்டும், அவர்கள் நல்லடியார்களாக உயர்தரமானது சுவனத்தை அடைய வேண்டும் என்பதே. இதற்காக வேண்டிய அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு பல நிலைமைகள் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி கொடுக்கிறார். உதாரணமாக இருக்கலாம், மனிதர்களுக்காக வேண்டிய அல்லாஹு தஆலா அந்த தக்வாவை எடுத்துக்கொள்ளணும், மனிதர்கள் அடியார்களாக நல்ல அமல்களை பெற்று இலகுவான முறையில் அந்த சுவனத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா ரமதானுடைய மாதத்தை தாரா. இது அல்லாம அல்லாஹு தஆலா மனிதர்களுடைய அனைத்து விடயங்களிலும் நலவு தீமை என்பதாக அல்லாஹு தஆலா வச்சுக்கிறான். நலவுகளை ஒரு மனிதன் எப்பவெல்லாம் செய்கிறானோ அந்த நேரம் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த மனிதன் அதிகமான நன்மை கிடைக்குது. அந்த நன்மைகளை மூலமாக அல்லாஹு தஆலாவுக்குரிய நெருக்கமான அடியார்களாக அந்த மனிதர்கள் மாறலாம். அல்லாஹு தஆலா இதற்கும் மனிதர்கள் எப்பொழுது நல்ல அமல்கள் அதிகமாக செய்வார்களோ அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா அதிகமான நன்மைகளை அள்ளி கொட்டுகின்றார். ரமதானுடைய மாதத்தை அல்லாஹு தஆலா தந்த நோக்கமே மனிதர்கள் தக்வாதாரிகளாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி. அந்த தக்வாவை அல்லாஹு தஆலா உண்டு பண்ணுவது மாத்திரமல்லாமல் அந்த காலத்தில் அல்லாஹு தஆலா மனிதர்கள் சுவனத்தை இலகுவான முறையில் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி நோன்பு காலத்தில் அதிகமான நன்மைகளையும் அல்லாஹு தஆலா அள்ளி தருகின்றார். அல்லாஹின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த நேரங்களில் அல்லாஹு தஆலா மனிதர்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு அமைய வேண்டும், பிரதானமாக மனிதர்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் அவர்களுக்கு மூணு நிலைமைகள், ஒரு மனிதர்கள் மூணு நிலைமைகள் ஏதாவது ஒன்றில் இருப்பார். முதலாவதாக அவன் ஒரு தனிப்பட்ட ஒரு தனி அஃப்ராத், ஒரு தனி மனிதனாக இருப்பான். அந்த தனி மனிதனாக இருப்பது ஒரு எதிர்காலத்தில் ஒரு குடும்ப வாழ்க்கையாக மாறுகின்றது. முதலாவதாக ஒரு தனி நபர், இரண்டாவதாக ஒரு குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம். அதே ஒரு பல குடும்பங்கள் சேரும் பொழுதோ அங்க ஒரு சமூகம், ஒரு நாடு இவ்வாறாக பல மக்களாக மாறுகின்றார்கள். ஆகவே ஒரு மனிதனுடைய நிலைமை ஒன்று தனிப்பட்ட ஒரு தனி நபராக இருக்கலாம், அல்லது ஒரு குடும்பஸ்தராக இருக்கலாம், அல்லது அவன் ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை தழுவியதாக இருக்கலாம்.
இவ்வாறு இந்த மூணு நிலைமைகளையும் அல்லாஹு தஆலா மனிதனுடைய வாழ்க்கையில இந்த மூணு கட்டங்களின் நிலைமைகளையும் அல்லாஹு தஆலா உண்டுபடுத்துகின்றார். ஆகவே ஒரு மனிதன் தனிமையாக இருந்தாலும் சரி, அவன் கூட்டு வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஒரு சமூகத்திலேயாக இருந்தாலும் சரி, அந்த மனிதனுடைய நிலைமைகள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதனை அல்லாஹு தஆலா எங்களுக்கு குர்ஆனின் மூலமாக தெளிவாக பல படிப்பினைகள் அல்லாஹு தஆலா தந்து கொண்டிருக்கிறான். அதுத்தன் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் ஆரம்பமாக அல்லாஹு தஆலா முதல் இறக்கிய ஆரம்ப வசனத்திலிருந்து ஆரம்ப வசனம் அல்லாஹு தஆலா அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த அவர்களின் மீது இறக்கி வைத்த முதல் அத்தியாயம் முதல் வசனம் என்ன? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். அதாவது ஒரு மனிதனுக்கு ஆக முக்கியம் படிப்பு அறிவு என்பதை அல்லாஹு தஆலா தெளிவாக எடுத்து காட்டுகின்றார். ஆரம்பமாக அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், உங்களை படைத்த அனைத்து விடயங்களையும் படைத்த அந்த ரப்புடைய பெயரினால் நீங்கள் வாசிப்பீராக, நீங்கள் ஓதுவீராக, நீங்கள் படிப்பீராக என்பதாக அல்லாஹு தஆலா தெளிவான முறையில சொல்லி காட்டுறான். ஆகவே ஒரு மனிதனுக்கு ஒரு அறிவு என்பது எவ்வளவு முக்கியம் என்பதனை இந்த இடத்தில் நமக்கு விளங்கிக் கொள்ளலாம். அது மாத்திரமல்லாமல் ஒரு தனி நபராக இருந்தாலும், அதே ஒரு சமூகவியல் சார்ந்த ஒன்றாக இருந்தாலும், ஒரு மனிதன் எங்கே வாழ்ந்தாலும் அவனுக்கு அறிவு என்பது ஆக ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்பதை எங்களுக்கு இந்த இடத்தில் திட்ட தெளிவாக விளங்குவது மாத்திரமல்லாமல், அல்லாஹு தஆலா அல் குர்ஆனின் மூலமாக ஒரு மனிதனுடைய வெற்றி எங்கு தங்கியிருக்கின்றது என்பதனையும் தெளிவாக அல்லாஹு தஆலா இந்த சூராவின் மூலமாக எங்களுக்கு விளங்க முடியுமா இருக்கின்றது. ஆகவே ஒரு இடத்தில் ஒரு மனிதர் இருக்க வேண்டும் என்பது ஆக முக்கியமான விடயம். அதனால்தான் அறிஞர்கள் கூறியிருக்கின்றார்கள், அஃதலுல் இல்மி இல்முல் ஹால், அஃதலுல் இல்மி இல்முல் ஹால். அறிவுகளில் ஆக மிகவும் சிறந்தது, அறிவுகளில் சிறந்தது ஒரு மனிதனுக்கு நிலைமைக்கேற்ற அறிவே என்பதாக அறிஞர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த குர்ஆன் அல்லாஹு தஆலா இறக்கின மாதம் இந்த ரமதானுடைய மாதமாக இருக்கின்றது. இந்த குர்ஆனை நாங்க பார்த்தோம் என்றால் இந்த மனித குலத்திற்கே அது ஒரு ஆகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றது. அந்த குர்ஆன் எமக்கு, அது தனிப்பட்ட நபராக இருந்தாலும், ஒரு சமூகத்தில் வாழக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும், அந்த மனிதர் எந்த ஒரு விடயத்தை எடுத்து செல்வதாக இருந்தாலும், அந்த மனிதனுக்கு முதல் வழிகாட்டியாக இருப்பது அல் குர்ஆன் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நான் ஏற்கனவே மேலே கூறப்பட்ட மூன்று நிலைமைகள், மனிதர் மூன்று கட்டங்கள் இருக்கலாம். இந்த மூன்று கட்டங்களுக்கு உரிய தெளிவான விடயங்களை அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல அழகான முறையில தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றான். அதனை அல்லாஹு தஆலா சூரத்துல் இஸ்ராவுடைய பகுதியிலே குறிப்பிடுகின்றார், அனைத்து விடயங்களையும் நாம் தெளிவாக குர்ஆன்ல கொண்டு வந்துள்ளோம் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அதே நேரத்தில் சூரத்துல் நஹ்ல் 89வது அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான், அனைத்து விடயங்களுக்கும் தெளிவானதாக நாம் இந்த அல் குர்ஆனில் இறக்கி வைத்துள்ளோம் என்பதாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனுடைய மகிமையை அல்லாஹு தஆலா எடுத்து காண்பிக்கிறார். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இது மனிதன் வாழும் பொழுது அவன் சம்பாதிக்க வேண்டும், அவனுடைய வாழ்க்கையில் சம்பாத்தியம் ஆக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த சம்பாத்தியம் எவ்வாறு இருக்க வேண்டும், அவன் மக்களோட மத்தியில தீனுடைய முஆமலாக்கள், தீனுடைய விஷயங்கள் அவன் மக்களுக்கு மத்தியில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றான். அவனுடைய பொருளாதார விடயங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், அல்லாஹு
تعالى سورة النساء لك كوري بيرهندان ولا تؤتوا السفهاء أموالكم التي جعل الله لكم قياما وارزقوهم فيها واكسوهم وقلوا لهم قولا معروفا أمن بالك لأوار الكوين ولا تؤتوا السفهاء أموالكم உங்களுடைய சொத்து செல்வங்களை நீங்கள் மடையர்களுக்கு அதாவது புத்தி பேதரிச்சவர்களுக்கு கொடுத்து விட வேண்டாம் ஒரு சொத்தை எவ்வாறு யாருக்கு கொடுக்க வேண்டும் அவன் யாருடன் பொருளாதார ரீதியில் பொருளாதார விஷயங்களாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அங்கே அல் குர்ஆனின் மூலமாக தெளிவான முறையில் எங்களுக்கு படிச்சு தந்திக்கிறார் அல்லாஹ் தஆலா அதே சொல்றான் அம்வாலக்கும் உங்களுடைய சொத்து செல்வங்களை வல துத்து சுஃபஹா நீங்கள் மடையர்களுக்கு புத்தி பேதலிச்சவர்களுக்கு கொடுத்து விட வேண்டாம் அல்லாஹ் தஆலா அதனைத்தான் ஒரு வாழ்க்கையுடைய ஆக முக்கியமாக வச்சிருக்கக்கூடிய அந்த சொத்து செல்வத்தை அல்லாஹ் தஆலா பத்தி பேசுறான் அதே போன்று மனிதனுடைய வாழ்க்கையில அவன் வாழும் பொழுது ஒரு சிறு பிரயாணம் சிறு பிரயாம் அதாவது அவனுடைய சிறு பருவம் தொடக்கமான் வாழலாம் ஆனா இந்த வாழ்ற கட்டத்திலேயும் கூட அவனுடைய வாழ்க்கையில ஒரு குழந்தை பிறந்து விட்டது அந்த குழந்தையோடு எவ்வாறு நடக்க வேண்டும் அந்த குழந்தைக்கு எவ்வாறு பால் கொடுக்க வேண்டும் எவ்வளவு காலம் கொடுக்க வேண்டும் என்பதனையும் அல்லாஹு தஆலா இவ்வாறு பல விடயங்களை குறிப்பிட்டு கொண்டே இருக்கின்றான் அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ரா 233வது ஆயத்திலே குறிப்பிடுகின்றான் الوالدات يرضعن أولادهن حولين كاملين لمن أراد أن يتم الرضاعة وعلى المولود له رزقهن وكسوتهن بالمعروف ولا تكلف نفس إلا وسعها ولا تضار والدة بولدها ولا مولود له بولده وعلى الوارث مثل ذلك فإن أراد فصالا عن تراض منهما وتشاور فلا جناح عليهما وإن أردتم أن تسترضعوا أولادكم فلا جناح عليكم إن سلمتم ما آتيتم بالمعروف واتقوا الله واعلموا ان الله بما تعملون بصير இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா தெளிவான முறையில் ஒரு பிள்ளை ஒரு பெற்றோர் தாய் தகப்பன் அந்த பிள்ளைக்கு எவ்வளவு காலம் பால் கொடுக்க வேண்டும் அதே நேரத்தில் அந்த பிள்ளையுடைய ஏனைய விடயங்களில் எவ்வாறு பெற்றோர் அந்த எந்த நேரத்திலும் பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்து விடக்கூடாது என்ற விஷயங்களை பற்றி அல்லாஹு தஆலா அந்த மனித வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி அல்லாஹு தஆலா தெளிவான முறையில பேசி கொண்டிருக்கிறான் அதே ஒரு மனிதன் வாழ்கின்றான் அவன் மரணித்து விட்டான் அவனிடத்தில் சொத்து செல்வங்கள் இருக்கின்றது இப்பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கையுடைய அந்த சொத்து செல்வங்கள் என்ன செய்யறது என்ற விஷயத்தையும் அல்லாஹு தஆலா பேசுகின்றான் இவ்வாறு அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா ஆயத்துல் மீராத் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அந்த மனிதனிடத்தில் சொத்து செல்வங்கள் இருக்கின்றன இந்த சொத்து செல்வங்களை இந்த மனிதன் என்ன செய்ய வேண்டும் எவ்வாறு கையாள வேண்டும் என்பதனே சூரத்து நிசாவிலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான் லிர்ரிஜாலி நசீபும் மிம்மா தரகல் வாலிதானி வல் அக்ரபூன வலின்நிசாஇ நசீபும் மிம்மா தரகல் வாலிதானி வல் அக்ரபூன மிம்மா கல்ல மின்ஹு அவ் கஸர் நசீபம் மஃப்ரூதா அல்லாஹு தஆலா சூரத்து நிசாவிலே ஒரு மனிதர் மரணித்து விட்டால் அதே ஆண்களாக இருந்தால் அவர்களுக்கு எவ்வாறு போக வேண்டும் அதே பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு அவர்களுடைய பிள்ளைகள் மரணிச்சிருந்தால் பெற்றோருக்கு எவ்வாறு போக வேண்டும் அதுக்கு அடுத்த ஆயத்துகள் அல்லாஹு தஆலா இவ்வாறு மனிதனுடைய மரணத்திற்கு பின்னால் அவனுடைய சொத்து செல்வங்கள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதனையும் அல்லாஹு தஆலா தெளிவான முறையில குர்ஆன்ல பேசி கொண்டிருக்கிறான் அல்லாஹின் நல்லடியார்களே பெரியார்களே சகோதரர்களே இது மாத்திரமல்லாமல் அல்லாஹு தஆலா இன்னும் சில விஷயங்களையும் ஒரு மனிதன் தவறு செய்து விட்டான் சமூகத்தில் அந்த மனிதனுடைய வழிகாட்டல் எவ்வாறு இருக்க வேண்டும் அந்த மனிதனுடைய விடயங்கள் சமூகத்தில் எவ்வாறு கையாளப்பட வேண்டும் என்பதனை அல்லாஹு தஆலா இவ்வாறு ஆயத்துல் ஹுதூத் என்பதாக அதாவது சட்டவியல் சார்ந்த விஷயங்களை குர்ஆன் பேசுகின்றது
والذين يرمون المحصنات ثم لم يأتوا بأربعة شهداء فاجلدوهم ثمانين جلدة ولا تقبلوا لهم شهادة أبدا وأولئك هم الفاسقون الله تعالى سورة النور إليه الله تعالى قريبين هندان ورمانيدان أبن விபச்சாரம் செய்யப்பட்டிருந்தான் அவன் விபச்சாரம் செய்திருந்தால் அவன் அதற்குரிய ஆதாரங்களையும் நிரூபிக்காவிட்டால் அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு எவ்வாறு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அவனுடைய விடயங்கள் எவ்வாறு கையாளப்பட வேண்டும் என்பதனை அல்லாஹு தஆலா தெளிவான முறையில் பேசிக் கொண்டிருக்கின்றான் ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாம் உலகத்துடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை பல விடயங்களை சந்திக்கலாம் ஆனால் அவைகளுக்கு நாம் எமக்கு கற்றுக்கொண்டு தந்திருக்கக்கூடிய எமக்கு வாழ்க்கைக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய இந்த அல் குர்ஆனை விட்டு விட்டு நாம் எங்கெங்கேயோ போய் அவைகளுக்குரிய தீவுகளை நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் உண்மையில் யதார்த்தமாக என்ன விடயம் என்றால் அல் குர்ஆனில் எமக்கு அனைத்து விடயங்களையும் எமக்கு தெளிவான முறையில் விளங்கிக் கொள்ள முடியுமாக இருக்கின்றது நாம் எந்த ஒரு விடயத்தை இருந்தாலும் ஒரு மனிதன் சாதாரணமாக கடன் எடுக்கின்றான் அவனுடைய கடனுடைய விடயத்தில் எவ்வாறு கையாள வேண்டும் அவன் கடன் மூலமாக பல பிரச்சனைகள் எடுக்கின்றான் கொடுக்கிறான் இல்ல தந்தது தெரியாது சிலவேளை தந்ததையே மறக்கக்கூடும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் தெளிவாக குறிப்பிடுகிற விஷயம் கடன் எடுக்கும் பொழுதும் கொடுக்கும் பொழுதும் அவைகளை எழுதி கொள்ளுமாறு கூட அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் தெளிவான முறையில் குறிப்பிடுகின்றான் நாம் யோசிக்கலாம் எமது சிறிய அறிவை தொட்டும் நாம் யோசிக்கலாம் கடனே ஏன் சிறிய கடன் தானே இவைகளை இவர் தானே என்பதாக நாம் சாதாரணமாக சில வேளையில் நாம் விட்டுவிடலாம் ஆனால் அதனையும் கூட அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் மூலமாக எமக்கு வழிகாட்டுவது என்னவென்றால் அதனையும் கூட எழுதி வைக்குமாறு அல்லாஹு தஆலா வழிகாட்டுக் கொண்டிருக்கின்றான் அதே போன்று குர்ஆனில் வந்து ஏனைய அனைத்து விஷயங்களையும் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கின்றது ஆனால் நாம் மனிதர்கள் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான் ஒரு மனிதருக்கு ஏற்படக்கூடிய சஞ்சலங்கள் கஷ்டங்களாக இருக்கலாம் இந்த சந்தர்ப்பத்தில் கூட இந்த காலகட்டத்தில் கூட அவனுடைய வாழ்க்கையில் அவன் எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் அவன் என்ன செய்ய வேண்டும் அவன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை அல் குர்ஆனில் திட்ட தெளிவாக அல்லாஹு தஆலா எமக்கு விளங்கப்படுத்திக் கொண்டிருக்கின்றான் ஆனால் உண்மையில் கவலையான விடயம் என்னவென்றால் நாம் எத்தனையோ விடயங்களை சந்திக்கின்றோம் எமது வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளை நாம் நோயுற்றிருக்கின்றோம் அல்லது சஞ்சலங்களுக்கு உட்படுகின்றோம் நாம் கவலைகளுக்கு உட்படுத்தப்படுகின்றோம் ஆனால் அந்த நேரத்தில் நாம் எங்கெங்கேயோ போகின்றோம் ஆனால் எமது உள்ளத்திற்குரிய மரணத்தை நாம் எடுக்கின்றோம் இல்லை ஆனால் நாம் எங்கெங்கேயோ நாம் வைத்தியசாலைகளுக்கு போகின்றோம் அது அல்லாமல் வேறு பல இடங்களுக்கு கூட செல்லலாம் ஆனால் நாம் எமது உள்ளத்திற்கு நாம் எப்பொழுது உண்மையான முறையில் தக்வாவை கொடுப்போமோ நாம் உள்ளத்திற்கு நாம் எப்பொழுது உண்மையான முறையில் ஈமானை தீனை அல் குர்ஆனை படிப்போமோ அந்த சந்தர்ப்பங்களில் அந்த நேரத்தில் எமது வாழ்க்கைக்கு பெரிய வழிகாட்டிகள் மாத்திரமல்லாமல் எமக்கு வரக்கூடிய பல பிரச்சனைகளை கூட அங்கே நாம் நிவர்த்தி செஞ்சு கொள்ளலாம் நாம் பூரணமாக்கிக் கொள்ளலாம் நாம் இல்லாமலாக்கிக் கொள்ளலாம் என்பது உண்மையான யதார்த்தமான விடயமாக இருக்கின்றது எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே பெரியார்களே சகோதரர்களே சகோதரிகளே நாம் வாழ்க்கையில் நாம் சற்று நேரம் நாம் சிந்திக்க வேண்டும் வாழ்க்கைக்குரிய விடயங்களை நாம் குர்ஆனிலிருந்து எடுக்க பழக வேண்டும் நாம் குர்ஆனை படிக்க வேண்டும் அல் ஹதீஸை படிக்க வேண்டும் இதன் மூலமாக நாம் எமது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விடயமாக இருந்தாலும் அது மாத்திரமல்லாமல் எமது சமூகத்தில் நடக்கக்கூடிய விடயமாக இருந்தாலும் நாம் ஒரு ஆட்சியாளனாக இருந்தாலும் சரி அது அல்லாமல் நாம் ஒரு சாதாரண ஒரு மனிதராக இருந்தாலும் சரி அந்த நேரத்தில் நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் நாம் எவ்வாறு எமது நிலைமைகளை கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதனை நாம் குர்ஆன் ஹதீஸுடைய தோர்ணையில் நாம் வாழ்க்கையில் எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதனை நாம் ஒரு கணம் நாம் படித்துக் கொள்வது நாம் சிந்திப்பது எமக்கு வாழ்க்கையில் அத்தியாவசியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே அல்லாஹின் நல்லடியார்களே பெரியார்களே சகோதர சகோதரிகளே நாம் வாழ்க்கையில்
இதற்கு பின்னால் வரக்கூடிய காலங்களில் சரி நாம் குர்ஆனை படிக்க வேண்டும் நாம் குர்ஆனை ஓத வேண்டும் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான் அஃபலா யதத்தபருனல் குர்ஆன் குர்ஆனை நீங்க சிந்திக்க மாட்டீங்களா நாம் ஓத வேண்டும் அது ஒரு தனி நன்மை அதே போன்று குர்ஆனை படிப்பது அல் குர்ஆனை சிந்திப்பது அல் குர்ஆனை நாம் விளங்குவது இது ஆகப்பெரிய ஒரு இபாதத்தாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது நாம் குர்ஆனை எப்பொழுது நாம் எமது வாழ்க்கையில் எமது வாழ்க்கையில் எடுப்போமோ அங்கே எங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாகுவதற்கு அது ஒரு ஆகப்பெரிய முதற் காரணியாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது ஆகவே அல் குர்ஆனை படித்து அவைகளின் மூலமாக எமது வாழ்க்கையை ஒளிமயமான வாழ்க்கையாக மாற்றி தக்வா உள்ளவர்களாக அல்லாஹு தஆலாவுக்கு விருப்பமான அடியார்களாக வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா எம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் வ ஆஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு